வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். ஊழியர்கள் சேவையின் போது உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்களின் குடும்பத்தாருக்கு இதுவரை வழங்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க முறையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். தொழில் திணைக்கள தொழிலாளர் ஆலோசனை சபையோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பணியில் ஈடுபட்டுள்ள குடும்ப தலைவர் ஒருவர் சேவையின் போது உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் நஷ்டகீடு அந்த குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதற்கும் போதுமாகாது. ஆகவே 5 லட்சம் நஷ்டகீட்டு தொகையினை 20 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளதுடன் தனியார் நிறுவனங்களிலேயே இந்த நிலைமை அதிகளவில் காணப்படுகிறது. இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களை சேவையிலிருந்து நீக்காமல் மாற்று வழிகளை கையாள ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் பீடும் சட்டங்கள் நடைமுறைக்கு பொருந்தும் வகையில் மறுசீரமைக்கப்படுவதுடன் தொழில்துறைகளுக்கு தற்போது காணப்படும் போட்டித்தன்மையினை குறைப்பதற்கு அனைத்து அமைச்சுகள் மற்றும் அரசு நிறுவனங்களை ஒன்றுபடுத்திய ஒழுங்கமைக்கப்பட்ட கொள்கை தயார் செய்யப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார்.